ராமானுஜதயாபாத்ரம் ஞான வைராக்ய பூஷணம் ஸ்ரீமத் வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோநித்யமச்சுத பதாம்புஜ யுக்ம ருக்ம வியாமோஹதஸ்தஜிதராணி த்ரிணாயமேனே அஸ்மத் குரோர் பகவதோஸ்ய தயைக சிந்தோஹோ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் ப்ரபத்யே மாதா பிதா யுவதய ஸ்தனயா விபூதிஹி சர்வம் யதேவ நியமேன மதன்வயானாம் ஆத்யஸ்ய ந குலபதேர் முகுலாபிராமம் ஸ்ரீமத் ததங்கிரி யுகலம் பிரணமாமி மூர்த்தனா பூதம் சரஸ்ய மகதாஹ்வய பட்டநாத ஸ்ரீபக்திசார குலசேகர யோகி வாஹான் பக்தாங்கிரேணு பரகாத யதீந்திரமிஸ்ரான் ஸ்ரீமத் பராங்குசமணிம் பிரணதோஸ்மி நித்யம் நீளாதுங்கஸ்தனகிரி தடீ சுப்தமுத்போத்ய கிருஷ்ணம் பாதார்த்தியம் ஸ்வம் ஸ்ருதி சதசிர சித்தம் அத்யாபயந்தி சோச்சிஷ்டாயாம் சிஜனிகளிதம் யாபலாத் கிருத்ய புங்க்தே கோதா தஸ்யை நம இதமிதம் பூய ஏவாஸ்து பூயா அன்னவயல் புதுவையாண்டாள் அரங்கற்கு பன்னு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக்கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக்கொடுத்தாளை சொல்லு சூடிக்கொடுத்த சுடர்கொடியே தொல்பாவை பாடி அருள வல்ல பல்வளையாய் நாடி நீ வேங்கடவர்க்கென்ன விதியன்னையும் மாத்தம் நாம் கடவா வண்ணமே நல்கு மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் அணி விளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய். திருப்பாவை திவ்ய பிரபந்தத்தில் ஐந்தாவது பாசுரம் மாயனை என்கிற பாசுரம். ஆண்டாள் தன்னை ஒரு கோபகன்னிகையாக பாவித்து தன் தோழிகளை அவர்களையும் கோபகன்னிகளாக ஆக்கி ஸ்ரீவில்லிபுத்தூரில் தான் ஒரு மார்கழி நோன்ப அனுஷ்டிக்கிற இந்த சமயத்தில் தேவதைகள் நான் முன்னேன் வந்து அவா ஏதாவது கிஞ்சித் கரிக்கணும்னு வந்து நிற்கிற சமயத்தில் பர்ஜன்ய தேவதையை நோக்கி ஆண்டாள் இந்த மாதிரி பண்ணணும் நியமிச்சாள். அதை நேத்திய பாசுரத்தில் நாம் பார்த்தோம். இந்த நோன்பை அனுஷ்டிப்பதற்காக ஆண்டாளுடைய தோழிகள் எல்லோரும் ஒன்று சேர்ந்தார்கள். அந்த சமயத்தில் இந்த விரதானுஷ்டானத்திற்காக கூடியிருக்கிற அந்த கோபிகைகளில் ஒருத்தி நீதி சாஸ்திரம் தெரிஞ்சவோ, இன்னொருத்தி சாகித்யம் நல்லா படித்தவோ, இன்னொருத்தி இதிகாச புராணங்கள்லாம் நல்லா தெரிஞ்சவோ, இவாள் வந்து அனைவரும் நாம் அனுஷ்டிக்க வேண்டிய இந்த விரதமானது நிர்விக்னமாக முடிய வேணுமே, தடங்கள் இல்லாம முடியுமா அப்படின்னு அவ நினைச்சுக்கிறாளாம். ஆண்டாள்கிட்ட அவ வந்து பேசுற மாதிரி ஒரு கற்பனை பண்ணிப்போம். அதுல நீதி சாஸ்திரம் அறிஞ்சோ சொன்னா ஸ்ரேயாம்சி பகுவிக்னானி பவந்தி மகதாமப்பின்னு சொல்றிருக்கு. எப்பேற்பட்ட பெரியவாளுக்கும் அவ வந்து ஆரம்பிச்ச அந்த காரியம் தடங்களோட இடையூறோட நின்று போனதுன்றது உண்டு. ஆனால் அப்படின்னால ஆண்டாலே எனக்கு பயமா இருக்கு, நாம் ஆரம்பிக்கிற இந்த மார்கழி நோன்பு நல்லபடியா முடியுமா அப்படின்னு நீதி சாஸ்திரம் தெரிஞ்சவ சொன்னாளாம். அவ சொன்னான்னு சொல்லிக்கலாம், அவ எண்ணிக்கொண்டாள்ன்னு சொல்லலாம், எண்ணிண்டான்னு சொல்லிக்கலாம். அதுல சாகித்யம் படிச்சவோ அவ என்ன நினைச்சுட்டான்னா, இந்த ஆண்டாள் ஆரம்பிச்ச இந்த காரியம் நல்லபடியா முடியுமா, நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கிறதுன்ற மாதிரி மாறலாமோ இல்லையோ, சாகித்யத்தில் நான் படிச்சிருக்கேன் ஒரு ஸ்லோகம் அப்படின்னு அவ இன்னைக்கு நினைச்சு பார்த்துக்கிறா. ராமே, அதாவது அவ நினைக்கிற ஸ்லோகம் என்னன்னா, ராத்திரிர் கமிஷ்யதி பவிஷ்யதி சுப்ரபாதம் பாஸ்வான் உதேஷ்யதி அசிஷ்யதி பங்கஜ ஸ்ரீஹி இத்தம் விசிந்தயதி கோஷகதே த்விரேபே ஹாஹந்த ஹந்த நளினீம் கஜ உஜ்ஜஹார.
தங்க வாத்தியார் அவளுக்கு சொல்லிக் கொடுத்த அந்த ஸ்லோகம் அவளுக்கு ஞாபகத்துக்கு வந்தது. ஒரு அழகான தாமரை பொய்கை, நிறைய தாமரை மலர்கள் அங்க இருக்கு. ஒரு வண்டு பார்த்தது, அந்த பொய்கையை பார்த்து கொடுத்து, இனிமே நமக்கு ஆகார கஷ்டம் இல்லை, தினந்தோறும் ஒரு தாமரை பூவில் உட்காந்து நாம் தேனை சாப்பிட்டுட்டு இங்கேயே சந்தோஷமா இருக்கலாம்னு நினைச்சுண்டுது. அது பார்த்த சமயம் சாயங்கால வேலை. அப்போ உட்காந்து சாப்பிட்டேரிச்சு இருட்டி போயிடுச்சு. உடனே தாமரை மலரானது அப்படியே மூடிட்டு, இப்போ தாமரை மலர் உள்ளுக்குள்ள அந்த வண்டு இருக்கு. ராத்திரி எப்படியும் போயிடும், பொழுது விடியும், ராத்திரி கமிஷ்யதி பவிஷ்யதி சுப்பிரபாதம், பொழுது விடியும், பாஸ்வான் உதேஷ்யதி, சூரியன் கட்டாயம் உதயமாவான், ஹசிஷ்யதி பங்கஜஸ்ரீஹி, இந்த தாமரை மலர் சிரிக்கும், அதாவது அது மலரும், மலர்ந்த உடனே நம்ம வெளியில வந்துடலாம் அப்படின்னு அது நினைச்சிட்டு இருந்தது. கொஞ்ச நாள் யானை உடனே அந்த இருட்டில் ஒரு யானை வந்து ஜலம் சாப்பிட்றதுக்காக வந்த யானை தன் காலால இந்த வண்டு இருந்த அந்த தாமரை மலரை அப்படியே மிதிச்சு விடுத்து. இப்போ அந்த வண்டு நினைச்சது நடந்ததா? ஆன அப்படினால ஆரம்பிக்கிற காரியம் நல்லபடியா முடியிடுமே அப்படின்னு அந்த சாகித்யம் தெரிஞ்சவ மனசுல நினைச்சிருந்தா. இதிகாச புராணம் தெரிஞ்சவள் அவ என்ன நினைச்சுக்கிறா மனசுல, நம்ம ஆண்டாள் ஆரம்பிச்சுட்டா இது நல்லபடியா முடியணுமே, தசரத மகாராஜா ராஜசபையை கூட்டி யுவராஜ்ய பட்டாபிஷேகம் தன் மூத்த குமாரனுக்கு பண்ணணும்னு ராமனுக்கு முடிசு கூட்டணும்னு முடிவு பண்ணார். அந்த ராஜசபையில அத்தனை பேரும் ஆமோதித்தார்கள். வசிஷ்டர் நாள் பார்த்து கொடுத்தார். சைத்திர ஸ்ரீமான் அயம் மாசகான்னு எல்லாம் சொல்லி அந்த சைத்திர மாசம் பண்ணிவிடலான்னு எல்லாம் முடிவு பண்ணா. ஆனா அதே மாதிரி நடந்ததா? ரமே ராஜ்யம் பிதுரபிமதம் சம்மதஞ்ச பிரஜானாம் மாதா பவ்ரே ததிக பரதே சத்யவாதி ததௌச்ச சிந்தாதீத சமஜனிததா பாதுகாக்ரிய அபிஷேக துர்பிஜானஸ்வஹிருதயமஹோ தெய்வமத்ர பிரமாணம். சுவாமி தேசிகன் பாதுகா சகஸ்திரத்தில் இதை அழகாக சாதிக்கிறார். ராமனுக்கு ராஜ்யத்தை யுவராஜ்ய பட்டாபிஷேகம் பண்ணணும்னு தசரதர் அபிப்பிராயப்பட்டார். பிரஜைகளும் அதை ஒத்துண்டா. ஆனால் அந்த சிறிய அன்னை கைகேயி பரதனுக்கு கொடுக்கணும்னா சத்தியவாதியான தசரதரும் அதுக்கு ஒத்துண்டார். அப்ப என்ன நடந்தது? பரதனாவது ராஜ்யத்தில் அடைஞ்சானா? அதுவும் இல்லை. நினைச்சு பார்க்காதது ஒன்று நடந்தது, பாதுகா பட்டாபிஷேகம் தான் நடந்தது. ஆனபடினால நாம் நினைக்கிறது ஒண்ணு நடக்கிறது ஒண்ணு, எல்லாத்துக்கும் தெய்வம் தான் காரணம் அப்படின்னு சுவாமி தேசிகன் சாதிச்ச பாதுகா சாஸ்திர ஸ்லோகத்தை இதிகாச புராணம் தெரிஞ்சவோ அவ மனசுல நினைச்சிருந்தா. வேதாந்த ஞானத்தோடு கூடின ஒரு பெண் அவ என்ன நினைச்சிருந்தாள் மனசுல, சேர்ப்பால் போகரூபமாக பருகுபவனுக்கு தன்னடையே பித்தம் போமா போலே, இவை தன்னடையே விட்டு போம் அப்படின்னு நினைச்சிருந்தாளாம். அதாவது பால் தினப்படி ராத்திரி வேளையில பால் சாப்பிட்டுப்படுத்துகிற வழக்கம் ஒருத்தருக்கு, அந்த பால்ல ஒரு ஸ்பூன் சர்க்கரையும் சேர்த்து நன்னா ஆத்தி சாப்பிடுறார். ஆக அந்த பாலோடு சேர்ந்த சர்க்கரையினால அந்த பால் சாப்பிட்றதுனால அந்த ராத்திரி வேளை அவன் நல்லா தூக்கம் வருதுன்ற ஒரு எண்ணத்துல அவர் அந்த மாதிரி அந்த பாலை சாப்பிட்டாலும் பாலை பருகினாலும் அவனையே அறியாமல் பித்தம், அவன் உடம்பில் இருக்கிற பித்தமானது கொஞ்சம் அப்படியே சமணம் மாறா மாதிரி அடங்கி போற மாதிரி எம்பெருமானுடைய திவ்யமான அந்த எண்ணத்தோட எம்பெருமான் நினைவோட எம்பெருமானுடைய அந்த திருநாமங்களை சங்கீர்த்தனம் பண்ணே இருந்தமானால் எந்த விதமான தடங்களும் இருக்காது அப்படின்னு அவ வேதாந்த பரிஜானத்தோட கூடினவள் நினைச்சின்றாளாம். நம்ம பெரியவா இத சுவாரஸ்யமா இந்த பாசுரத்துல சொல்ற வழக்கம். பாசுரார்த்தத்துக்கு வருவோம். மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை, மாயனை அத்தியாச்சரியமான சங்கல்பத்தோடு கூடினவன், மண்ணு வடமதுரை மைந்தனை, ரொம்பவும் எப்பவுமே நித்தியமாக அந்த பகவத் சம்பந்தத்தோடையே கூடியிருக்கிற அந்த அந்த வடமதுரைக்கு அரசனும், தூய பெருநீர் யமுனை துறைவனை,
பரிசுத்தத்தோடும் ஆழமாகவும் இருக்கிற அந்த நீரையுடைய யமுனை துறைவனை யமுனை கரையிலே விளையாடினவனும் ஆயர் குலத்தினில் தோன்றும் அணி விளக்கை இடைக்குலத்தில் திரு அவதாரம் பண்ண மங்கள தீபம் போன்ற அந்த கிருஷ்ணன், தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை, தாயாகி அந்த யசோதை பிராட்டியினுடைய அந்த திருவயிற்றில் அப்பா எப்பேற்பட்ட குமாரனை பெற்றான்ற அளவுக்கு அந்த திருவயிற்றை விளங்க செய்தவன் தாமோதரனை, அந்த கண்ணினின் சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய அந்த தாமோதரன் என்கிற அந்த பெருமானை நாம் தூயோமாய் வந்து நாம் அத்தனை பேரும் பரிசுத்தர்களாக அவனை அடைஞ்சு தூமலர் தூவி நல்ல மலர்களையெல்லாம் தூவி தொழுது அவனை வணங்கி வாயினால் பாடி வாயார அந்த எம்பெருமானை பாடினோமானால் மனதினால் சிந்திக்க மனசினால அந்த எம்பெருமானை நாம் சிந்திச்சோமானால் தியானம் பண்ணோமானால் போய பிழையும் பகவத் சம்பந்தம் உண்டாவதற்கு முன்னால் அந்த கழிந்த பாவங்களும் புகுதருவான் நின்றனவும் பின்பு நம்மையும் அறியாமல் வருகின்ற அந்த பாவங்கள் எல்லாமே அந்த பிராரப்தம் சஞ்சிதம் சொல்லுவார். அந்த பாவங்கள்லாம் தீயினில் தூசாகும் நெருப்பிலிட்ட பஞ்சு போல உருவழிந்து போகும். ஆகையால அந்த எம்பெருமானை செப்பு பாடு அப்படின்னு இந்த பாசுரத்தில் ஆண்டாள் சொல்றார். ஆனா நம்முடைய பூர்வாச்சாரியால் இந்த பாசுரத்தில் இருக்கக்கூடியதான அத்தியாச்சரியமான அந்த அர்த்தங்களை மனசுல வச்சுண்டு அழகான வியாக்கியானங்களை நமக்கு சாதிச்சிருக்கா. பாசுரத்தினுடைய விசேஷார்த்தத்துக்கு வருவோம். மாயனை எம்பெருமான் எப்பேற்பட்டவன், அவன் மாயாவி. அந்த மாயாவியாக இருக்கான்னா அந்த மாயாவின்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம்? மாயாவை வையுணம் ஞானம்னு சொல்லி சம்ஸ்கிருத நிகழ்வுல ஞானம்ன்ற அர்த்தத்தை சொல்லும் இந்த மாயான்னு சொல்லும். ஞானம்னா அத்தியாச்சரியமான சங்கல்பம்னு அர்த்தம். எம்பெருமானுடைய அத்தியாச்சரியமான சங்கல்பம் அததான் இங்க அந்த மாயன் என்கிற அந்த சொல் நமக்கு தெரியப்படுத்துறது. ஆக அத்வைதத்தில் சொன்ன அந்த மாயைன்ற அர்த்தம் இங்க இல்ல. ஆனபடினால அத்தியாச்சரியமான செய்கையை உடையவனை எம்பெருமான் எப்பேற்பட்டவன், சமஸ்த கல்யாண குணாத்மகனாக விளங்கக்கூடியவன், எல்லா கல்யாண குணத்தோடு கூடினவன், ஆனந்த பரிபூர்த்தியோடு கூடினவன், நித்திய விபூதி லீலா விபூதி ரெண்டோடையும் கூடினவன், சுயப்பதியாக இருக்கிறவன், அப்பேற்பட்ட அந்த சர்வேஸ்வரன் அவன் அத்தியாச்சரியமான செயல்களையும் செஞ்சிருக்கிறதுனால அவன் மாயன் என்று அவனை சொல்லலாம். ஏன்னா எதோ வாச்சோ நிவர்த்தந்தே அப்ராப்ய மனசாசா அப்படின்னு வேத புருஷன் அந்த எம்பெருமானை வர்ணிக்கணும்னு ஆரம்பிச்சு அவரை பத்தி பேசணும்னு ஆரம்பிச்சு அந்த வேத வாக்குகள்லாம் திரும்பி வந்துடுத்து. வேத வாக்குகளால எம்பெருமானை வர்ணிக்க முடியவில்லை, சொல்ல முடியவில்லை. அப்பேற்பட்ட மாயாவி அந்த எம்பெருமான். அது மாத்திரமில்ல, எஸ்யா மதம் தஸ்ய மதம் மதம் எஸ்ய நவேதசா அவிஜ்ஞாத்தம் விஜானதாம் விஜ்ஞாத்தம் அபிஜானதாம்னு உபனிஷத்துல சொன்ன மாதிரி அந்த எம்பெருமானை பற்றி யாருக்கு தெரியலையோ அவனுக்கு தான் உண்மையில் தெரியும், யாருக்கு தெரியுமோ அவனுக்கு தான் உண்மையில் தெரியாதுன்றது உபனிஷத். நமக்கு தலை சுத்தி போறது, தலை சுத்துறது. அந்த மாதிரி அந்த எம்பெருமான் அவன் அத்தியாச்சரியமான திவ்யமான சங்கல்பத்தோட சேஷ்டித்தங்களோட கூடினவன் அப்படினால அவனை ஆரே அறிவார் அப்படின்ற ஆழ்வார் சொன்ன ரீதியில, உணர்வாரார் உன் பெருமைன்னு ஆழ்வார் சொன்ன ரீதியில விளங்கக்கூடியவன் சர்வேஸ்வரன். ஆனபடினால் அவனை மாயனைன்னு சொல்றான். ஏன்னா தன்னுடைய அவதார காலங்களிலேயும் எத்தனையோ அத்தியாச்சரியமான காரியங்களை அவன் நிகழ்த்தி காட்டியிருக்கான். இவன் தான் ஜெகத்காரண வஸ்துவாக சாஸ்திரங்கள் பேசுறது. அப்படி இருந்தாலும் இவன் கிருஷ்ணாவதார காலத்துல புத்திரவரம் வேண்டி சிவனிடம் போய் தவஸ் பண்ணான். ஆக கிருஷ்ணன் தனக்கு சேஷபூதனான அந்த பரமசிவன் கிட்ட அவன் வந்து தனக்கு குழந்தை வேணும் யாச்சிக்கிறான். ஆக அந்த அப்பேற்பட்ட மாயனி வன்ற தம் வந்தசே கில ததஸ்ய வரம் ரிணீஷே அப்படின்னு
சுவாமி குரத்தாழ்வான் அதிமானுஷஸ்தவத்தில் இந்த விஷயத்தை சாதிக்கிறார். ஆனபடினால எம்பெருமான் அத்தியாச்சரியமான சங்கல்பத்தோடு கூடினவன், ஒரு நாட்டுக்காக தன்னை கொடுக்கக்கூடிய அந்த சௌலபியத்தை உடையவனாக சர்வ சுலபனாக எம்பெருமான் இருக்கு. அப்படினால அவன் மாயன் என்று பேசப்படுகிறான். ஏன்னா அவனுடைய அந்த அத்தியாச்சரியமான சங்கல்பங்களை எல்லாம் பார்த்து வியந்து போன சுவாமி நம்மாழ்வார், பத்துடை அடியவர் கெளியவன் பிறர்களுக்கு அரிய வித்தகன்னு சொல்லி அந்த எம்பெருமான் எப்பேற்பட்டவன் அவனை நினைச்சு நினைச்சு அப்படியே எத்திரம்னு சொல்லி அப்படியே மோகிச்சு 6 மாச காலம் மோகிச்சு கீழே விழுந்துட்டாரா, மூர்ச்சையா இருந்தாராம் சுவாமி நம்மாழ்வார். அப்பேற்பட்ட மாயாவியவன். ஆக நித்திய சூரிகள் கூட பார்க்க முடியாத அந்த தேஜஸோட கூட இருக்கிறவன் ஆனபடினால அப்பேற்பட்ட மாயாவின்னு சொல்லி நம்ம பூர்வாச்சாரியால் சொல்றார். அப்பேற்பட்ட அந்த எம்பெருமான் மாயனை, அந்த மாயாவியாக விளங்கக்கூடிய அந்த எம்பெருமான், அவனுடைய அந்த அத்தியாச்சரியமான அந்த திவ்யமான அந்த சேஷ்டித்தங்களை நம்முடைய பூர்வாச்சாரியால் ரொம்பவும் சுவாரஸ்யமாக வர்ணிச்சிருக்காள். அதிலும் விசேஷிச்சு அந்த எம்பெருமான் கிருஷ்ணாவதார காலத்துல அவன் செஞ்ச எத்தனையோ காரியங்கள், அந்த மாயா காரியங்கள், அந்த மாயா காரியத்தை எல்லாம் சுவாரஸ்யமாக நம்முடைய பூர்வாச்சாரியால் வர்ணிக்கிறார். அதாவது அவன் வந்து சிவைகுண்டத்தில் பரமபதநாதனாக இருந்த காலத்திலேயே அந்த எம்பெருமான் அவனுக்கு அந்த நித்திய சூரிகள் திருமஞ்சனம் பண்ணம்னு முடிவு பண்ணி அவள் திருமஞ்சனத்தை நடத்திருக்கிற சமயத்தில் கையில் எல்லாரும் புஷ்பங்களை வச்சு நின்று இருக்கா, அப்ப தூபம் நிவேதனம் பண்ணி தூப சமர்ப்பணம் ஆகி தீபத்தை காமிக்கிற சமயத்தில் பெருமாள் அங்க காணவே காணும். எங்க போனாருன்னா கீழே வந்துட்டார் பூலோகத்துக்கு, வெண்ணெய் களவு செய்து உண்பதற்காகவும் நப்பெண்ணை பிராட்டியை விவாகம் செய்து கொள்வதற்காக வந்துட்டார் சுவாமி நம்மாழ்வார் திருவிருத்தத்தில். அப்பேற்பட்ட மாயாவி. ஆக மாயனை இவன் செஞ்ச அந்த ஆச்சரியமான காரியங்கள் அதை எல்லாத்தையும் மனசுல வச்சுண்டு இங்க மாயனைன்ற மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை. அது மாத்திரம் இல்ல, அந்த எம்பெருமான் செஞ்ச அந்த மாயா காரியங்கள், அதாவது இவன் கிருஷ்ணன் ஒரு வீட்டுல போய் அவன் வெண்ணையை களவு செய்து உண்டு கொண்டிருந்த சமயத்துல அப்படியே அந்த ரூம கதவு சாத்திட்டு இப்பவே போய் யசோதையை கூட்டம் வந்து காமிக்கிறம்பாருன்னு சொல்லி அந்த வீட்டுக்காரி அங்க வீட்டு யசோதையனுடைய வீட்டுக்கு திருமாளிகைக்கு போன உடனேயே அவ பார்த்து அப்படியே அதிசயப்பட்டு ஆச்சரியமா நிக்கிறானா, அங்க ஒரு கிருஷ்ணர் உட்காண்டிருக்க. ஆக நாம இப்பதான ரூம்ல போட்டு கதவு போட்டு வந்தோம், கதவு சாத்திட்டு வந்தோம் நினைச்சு பாக்குறாள் இவள். அப்படி எத்தனையோ தன்னுடைய திவ்ய சேஷ்டிதங்களை இவன் காண்பிச்சபடியினால இவன் மாயன் என்று சொல்ல தட்டில்லை. அப்படினால மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை, மண்ணு வடமதுரை அதாவது பகவத் சம்பந்தம் மாறாத தேசமாக நித்தியம் எப்பவுமே அந்த பகவத் சம்பந்தத்தோடு கூடினதான அந்த வடக்கே இருக்கிற அந்த மதுரை பட்டணம். ஆக வடக்க தென் தெற்க ஒரு மதுரை இருக்கு தமிழ்நாட்டில், அதை வியாபர்த்திக்கிறதுக்காக அது இல்ல, இது வடக்கே இருக்கிற மதுரை அப்படின்னு சொல்லி வடமதுரை அப்படின்றாள் ஆண்டாள். அந்த வடமதுரை வட என்ற சொல்லுக்கு சிறந்த ஒரு அர்த்தம் உண்டு, அது சிறந்ததான மதுரைன்னு ஒரு அர்த்தம், வடக்கே இருக்கிற மதுரைன்னு ஒரு அர்த்தம். ஆக இந்த மதுரை என்ற நகரத்துக்கு, இந்த மதுரா நகரத்துக்கு எப்பவுமே பகவத் சம்பந்தம் இருக்கு. வாமனாவதார காலத்துல சித்தாசிரமத்துல வாமனன் தபஸ் பண்ணார், ராமாவதார காலத்துல சத்ருக்னன் இந்த மதுரையில இருந்துதான் அவன் லவணாசுரனை வதம் பண்ணான்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்பேற்பட்ட மதுரை. மதுரா நாம நகரி புண்ணியா பாபஹரி சுபா யஸ்யாம் ஜாதோ ஜெகநாதா சாட்சாத் விஷ்ணு சனாதனஹா. இந்த மதுரான்ற நகரமானது புண்ணியத்தை தரக்கூடியது, பாபங்களை எல்லாம் போக்கடிக்கக்கூடியது, சுபத்தை நல்கக்கூடியது. ஏனென்னா இந்த மதுரா நகரத்துல தானே சாட்சாத்து மகாவிஷ்ணு ஜெகநாதன் அவன் பழமையான அந்த பரம்பொருள் அந்த எம்பெருமான் இங்கதானே அவதாரம் பண்ணான் அப்படின்னு சொன்ன ரீதியில அந்த உயர்ந்த மதுரா நகரம் முக்தி தரும் நகரேழில் அந்த முக்கியமாம்னு சுவாமி தேசிகன் சாட்ச மாதிரி அந்த முக்தி தரக்கூடிய நகரங்கள்ல மதுரையும் ஒண்ணு. ஆனபடினால மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை, அந்த மதுரா நகரத்துக்கு அரசனாக
விளங்கினவனை, அது ஒரு அர்த்தம். இரண்டாவது அர்த்தம் மைந்தனைனா மிடுக்கா இருக்கக்கூடியவன், கம்பீரத்தோடு இருக்கக்கூடியவன், காம்பீரியத்தோடு கூடினவன் அர்த்தம். தந்தை காலில் பெருவிலங்கு தாளவிழ நள்ளிருட்கண் வந்த எந்தைன்னு திருமங்கையாழ்வார் தேரெழுந்தூர் பாசுரத்தில் சொன்ன மாதிரி, அவன் தன்னுடைய அந்த காம்பீரியத்தினால தாய் தந்த தந்தையினுடைய அந்த அந்த பெரு அந்த விலங்கை அந்த அவிழ்க்குமாறு விலங்கு கட்ட விழுமாறு செஞ்சவன், அப்பேற்பட்டவன். அது மாத்திரமில்ல, பருவம் நிரம்புவதற்கு முன்பாகவே கம்சவதம் செய்தவன், அப்பேற்பட்ட காம்பீரியத்தோடு கூடினவன். மைந்தனை அப்படின்னா இன்னொரு அர்த்தம் பிள்ளைன்னு அர்த்தம். ஆக மதுரா நகரத்துக்கே ஒரு குழந்தையாக, மதுரா பாக்கியம்னு சுவாமி தேசிக சாச்சா மாதிரி மதுரைக்கே பாக்கியம் இதனால ஏற்பட்டது, அப்பேற்பட்ட மைந்தனை பிள்ளையை. இன்னொரு அர்த்தம் மைந்தனைனா யுவா வயது, அதான் யுவான்னா ஒரு இளைஞன், இளைஞனாக இருந்தவனை. ஏன்னா எம்பெருமான் எப்பொழுதுமே இளைஞனாக இருப்பான்னு சாஸ்திரம் சொல்றது. அவன் பஞ்சவிம்ச வயஸ்கான்னு சொல்லி 25 வயசுதான் எம்பெருமானுக்குன்ற நிலைமையில எப்பவும் இருக்கிறபடினால அவன் யுவாவாக இளைஞனாக இருக்கான். மற்றொரு அர்த்தம் மைந்தனைனா ராஜான்னு அர்த்தம். வடமதுரையார் மன்னன் வாசுதேவன் பெரியாழ்வார் சொல்றபடினால இவன் அரசனாக வடமதுரைக்கு இருக்கான்ற அந்த அர்த்தம் வருது. மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை. இந்த மதுரா நகரம் எப்படி இருக்குன்னா பரமபதத்துக்கு விரஜா நதி மாதிரி. இந்த மதுரா நகரத்துல பக்கத்துல பாஞ்சு பாய்ந்து கொண்டிருக்கிற அந்த யமுனா நதியினால ஒரு ஏற்றம் வந்துடுறதுதான். ஆக மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை. ஆக பரமபதத்துக்கு விரஜா நதி போலே இந்த மதுரைக்கு இந்த யமுனா நதி அமைஞ்சிருக்கு. ஆக பகவானுடைய அவதாரத்தினாலேயும் பகவத் சம்பந்தம் பெற்றதனாலேயும் இந்த யமுனா நதி எப்பேற்பட்டு இருக்குன்னா எப்படி இருக்குன்னா தூய பெருநீராக இருக்கான். தூய பெருநீர் யமுனை துறைவனை. ஆக அந்த யமுனா நதியில எப்பவுமே கிருஷ்ணன் யமுனா தீரத்திலேயே சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்தவன். ஆனபடினால அந்த பகவானுடைய அந்த சம்பந்தம் யமுனா சாட்சிகம் யௌவனம் யுவானம்னு சுவாமி தேசிகன் சாச்சா மாதிரி எல்லா கிருஷ்ணனுடைய அந்த திவ்ய சேஷ்டிதங்களுக்கும் யமுனா நதி சாட்சியாக இருந்தபடினால, என்ன அவதாரம் தொட்டு அவதாரம் அந்நீனா திராத்திரிலேருந்து ஆரம்பிச்சு அந்த யமுனா நதியோட எம்பெருமானுக்கு ஒரு சம்பந்தமானது ஏற்பட்டு கொடுத்து. ஏன்னா எப்போ தேவகிக்கு குமாரனாக ஸ்ரீகிருஷ்ணன் அவதாரம் பண்ணாரோ அந்த ராத்திரியே கிருஷ்ணனை வசுதேவர் தன்னுடைய சிரசில வச்சுண்டு யமுனையை தாண்டி போகணும். அவ யமுனையை தாண்டி போற சமயத்துல கிருஷ்ணனுக்கு பாதுகாப்பாக கருடாழ்வார் மேல அப்படி ஆகாசத்தில் அப்படியே சஞ்சரிச்சுண்டு தன் ரக்கைகள்னால ராட்சசர்களை எல்லாம் விரட்டிண்டே போனாராம். ஆதிசேஷன் மழை பெய்ஞ்ச அந்த ராத்திரி மழை பெய்ஞ்சதுனால ஆதிசேஷன் குடையாக மாறி கைங்கரியம் செஞ்சுட்டே வந்தார் பின்னாடி. அந்த ஆதிசேஷன் தன்னுடைய ரத்தன ஒளியினால வெளிச்சம் கொடுத்துட்டே வந்தார். இத சுவாமி தேசிகன் ஆச்சரியமாக யதவாபதேசத்தில் சாதிக்கிறார். ஸ்ருதிமயோ விககா பரித பிரபும் வெச்சரதாசு விதூத நிசாச்சரஹ அனுஜகூதர பன்னகணாமணி தீபகணோத்வகா அப்படின்னு அழகாக சாதிக்கிறார். தூய பெருநீர். அது மாத்திரமில்ல, பொதுவாக வசுதேவர் கிருஷ்ணனை சிரசில தூக்கிட்டு போச்ச நதியை தாண்டி போகணும். நதியை தாண்டணும்னா அந்த நதி எப்படி இருக்குன்னார், ரொம்பவும் ஆழத்தோட இருக்கு, பிரவாகம் அதிகமா இருக்கு. பிரவாகம் அதிகமா இருக்கிற அந்த நதியை தாண்டி இவர் போறார். அப்போ யமுனாஞ்சாதி கம்பீரம் நானாவர்த்த ஜஷா குலாம் வசுதேவோ வகன் கிருஷ்ணம் ஜானு மாத்ரோதகோயௌ. விஷ்ணு புராணத்துல சொன்ன மாதிரி அந்த அதிகம்பீரமான அந்த யமுனா நதி, அந்த யமுனா நதியில இவர் உள்ள நடந்து போறார். அப்போ யமுனா நதி அந்த வசுதேவர் நடந்து போறதுக்கு சௌகரியமா அந்த தன்னுடைய அந்த பிரவாகத்தை அப்படியே குறைச்சுண்டு அவருடைய முழங்கால் வரையில் அப்படியே பிரவகிக்கிற மாதிரி அது பிரவகிச்சுதான். அப்படி போயிட்டு இருக்கிற சமயத்துல இவர் வந்து தாண்டி போ ஒரு நதியை தாண்டனம்னா அதுக்கு ஓடம் போகணும். ஓடம் இல்லாத எப்படி தாண்ட முடியும்? ஆக இவர் ஓடமே இல்லாத நடந்தே போயிட்டு இருக்கார். இவர்
சுவாமி தேசிகன் சுவாரஸ்யமா சார், சம்சாரமாகிய கடலை தாண்டுவதற்கு, சமுத்திரத்தை தாண்டறதுக்கு எம்பெருமானாகிய அந்த ஓடம் நமக்கு தேவை. ஆக எம்பெருமானே ஒரு ஓடமாக பேசப்பட்டிருக்கு, பேசப்படுகிறார். ஆனபடினால சம்சாரமாகிய கடலை தாண்டுவதற்கு ஏற்பட்ட இந்த எம்பெருமானாகிய ஓடத்தை வசுதேவர் தன் தலையில தூக்கி கொண்டு போனார். ஆக ஓடத்து மேலதான் எல்லாரும் பிரயாணம் பண்ணணும், ஓடத்தையே இவர் தள்ள தூக்கி வச்சு போறாரே. அகிருத்தசே தும் அனா கலி தப்ளவாம் ஜனன சிந்து திருட பிளவம் உத்வகன்னு ரவிசுதாமதி சபதி கோஷ சமீபம் உபானயத்து அப்படின்னு சாய்க்கிறார். அந்த மாதிரி தூய பெருநீர் யமுனை துறைவனை, தூய பெருநீர் யமுனை, இந்த நதி பரிசுத்தமான நதின்னு சாய்க்கிறார். அது பரிசுத்தமான யமுனா நதினா மற்ற நதிக்கு இல்லாத ஒரு பரிசுத்தி இந்த யமுனா நதிக்கு இருக்கான். ஏன்னா கோதாவரி நதி, அந்த கோதாவரி நதியை பார்த்து சீதா பிராட்டி, ராவணன் சீதா பிராட்டி அபகாரம் பண்ணி போற சமயத்துல ஆகாச மார்க்கத்திலேருந்து கை கூப்பிண்டு அந்த கோதாவரி நதிக்கு ஒரு தேவதை உண்டு, பெண் தேவதை. அந்த பெண் தேவதையை பார்த்து பிரார்த்திக்கிறாள் சீதா பிராட்டி, ஹம்சகாரண்டவாகீர்ணாம் வந்தே கோதாவரீம் நதீம் கிப்ரம் ராமாய சம்சத்வம் சீதாம் ஹரதி ராவணஹா. ஹம்சங்கள் நீர்கோழிகள் அப்படியே சஞ்சரிச்சிருக்கிற கோதாவரி நதிய நான் வந்து சேவிக்கிறேன். உடனே என் நாதன் ராமபிரான் இந்த பக்கம் வந்தாருன்னா அவர்கிட்ட சீதையே ராவணன் அபகரிச்சு போனான் அப்படின்ற விஷயத்தை சொல்லணும் அப்படின்னு பிரார்த்திச்சிருந்தாள். ஆனா ராமபிரான் வந்து மரத்தை பார்த்து, செடியை பார்த்து, கொடியை பார்த்து, நதியை பார்த்து, கண்டாயா சீதையை கண்டாயான்னு கேட்கிற சமயத்துல இந்த கோதாவரி நதி பதில் பேசாம இருந்துருச்சு. ராவணன் கிட்ட ஏற்பட்ட பயம், ராவணன் எங்கேயோ லங்கையில் இருக்கான், இங்க இருக்கிற கோதாவரி பயந்தது. ஆனால் கம்சனுடைய ராஜதானி அந்த மதுரா நகரத்துல, மதுரையில பாஞ்சிட்டு இருக்கிற அந்த யமுனா நதி எந்த விதமான பயமும் இல்லாமல் அந்த கிருஷ்ணன் அந்த கோகுலத்துக்கு சேருமாறு அது ஒத்தாசம் பண்ணிட்டுன்னா அந்த யமுனா நதி பேர்பட்டது. ஆனா அப்படின்னால அந்த யமுனா நதியை வந்து ஸ்தோத்திரம் பண்ணுன்ற நிலைமையில ஆண்டாள் தூய பெருநீர் அப்படின்னு சாய்க்கிறார். தூய பெருநீர் யமுனை துறைவனை, அந்த யமுனா நதியினுடைய கரையில அப்படியே சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்தவன் தூய பெருநீர் யமுனை துறைவனை அப்படின்னு சொல்றாள். அது மாத்திரம் இல்ல, அந்த யமுனா நதிக்கு அந்த தூய்மை எப்படி ஏற்பட்டதுன்னா கிருஷ்ணனும் கோபிகாஸ்திரிகளும் மாறி மாறி இங்க நீராடுகிற அந்த வாய ஜலத்தை கொப்பளிக்கிற காரியத்தை செய்வாளாம். அவளுடைய எம்பெருமானுடைய அந்த வாய் கொப்பளித்தல் இந்த நதியை நடந்தபடியினால அதனாலேயும் இந்த நதிக்கு ஒரு தூய்மை ஏற்பட்டது அப்படின்னு சொல்றார். ஆனபடினால மற்றொரு காரணம், வசுதேவர் கேட்காத இருக்கிச்சியே வழி விட்டபடியினால இந்த நதி தூய பெருநீராக ஆச்சுன்னு சொல்றார். ஆக பிரசாத நிம்னகாயாதா ஜாயமானே ஜனார்தனே, விஷ்ணு புராணம் இது அழகாக வர்ணிக்கிறது. தூய பெருநீர் கிருஷ்ணனும் கோபிகைகளும் ஜலக்கிரீடை பண்ணுவதற்கு ஏற்ற நீராக இது இருந்தபடியினால பெருநீராக ஆச்சாம். அது மாத்திரம் இல்ல, இந்த கோபகன்னிகைகள் விரக தாபம் தீருமாறு எப்பவும் குடிக்கிற நீரானபடியினால இது தூய பெருநீராக ஆச்சாம். தூய பெருநீர் யமுனை துறைவனை, அந்த யமுனா தீரத்துல யமுனா நதியினுடைய கரையில அப்படியே சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்தவன் யமுனை துறைவன் ஸ்ரீகிருஷ்ணன். ஆக கிருஷ்ணன் சொல்லாமல் யமுனை துறைவனைன்னு சொல்றாள் ஆண்டாள். நம் பூர்வாச்சாரியால் சொன்ன கம்ச பயத்துக்கு அஞ்சி ஒழிக்க வந்து சேர்ந்தாரை சொல்லுமா போலே சொன்னபடி பாரீர் அப்படின்னு பராசரப்பட்டர் தாய்ப்பாரா. தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் அணி விளக்கை, இந்த ஆயர்களுடைய இடையர்களுடைய இந்த குலத்தில வம்சத்தில தோன்றிய அந்த வம்சத்துக்கே ஒரு விளக்கு மாதிரி இருக்கிறவன் ஸ்ரீகிருஷ்ணன். ஆக பரமபதத்தை காட்டிலும் எம்பெருமானுடைய கல்யாண குணங்கள் இந்த இடைச்சேரியில
மிகவும் அதிகமாக பிரகாசித்த காரணத்தினால இவன் ஒரு விளக்காக பேசப்படுறான். ஆக அந்தகாரத்தில் இருட்டில் விளக்கை ஏற்றி வச்சா மாதிரி கிருஷ்ணனுடைய அவதாரமானது இங்க நேர்ந்திருக்கு. ஆக சூரியன் கிழக்க உதிக்கிறான். சூரியன் உதிக்கிற சமயத்தில் அந்த கிழக்கு திசைக்கும் சூரியனுக்கும் எவ்வளவு சம்பந்தம் இருக்கோ அப்பேற்பட்ட சம்பந்தம் தான் தேவகிக்கும் கிருஷ்ணனுக்கும் இருக்கு. இது சுவாரஸ்யமா விஷ்ணு புராணம் சொல்றது. ததோ அகில ஜெகத் பத்ம போதாயாச்சுத பானுனா தேவகி பூர்வ சந்தியாயாம் ஆவிர்பூதம் மகாத்மனான்னு சொல்ற. அதாவது தேவகி என்கிற அந்த கிழக்கு திசையில இருந்து அச்சுதன் என்கிற ஒரு சூரியன் உதயமானான். தத்தோ அகில ஜெகத் பத்ம போதாய, இந்த பிரபஞ்சம் இந்த உலகம் என்கிற தாமரைப்பூ மலருவதற்காக தேவகி என்கிற கிழக்கு திசையிலே இருந்து அச்சுதன் என்கிற அந்த சூரியன் உதயமானான் அப்படின்னு பராசர மகர்ஷி விஷ்ணு புராணத்தில் சாதிக்கிறார். அதபடினால அப்பேற்பட்ட அந்த எம்பெருமான் ஸ்ரீகிருஷ்ணன் இங்க அவதாரம் பண்ணி இந்த யமுனா நதியிலேயே அவர் சஞ்சரிச்ச காரணத்தினால தூய பெருநீர் யமுனை துறைவனை, அது மாத்திரமில்ல ஆயர் குலத்தினில் தோன்றும் அணி விளக்கை, இந்த ஆயர் குலத்தில் தோன்றிய ஒரு மங்கள தீபம் மாதிரி ஸ்ரீகிருஷ்ணன் பிரகாசிக்கின்றான். தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை, அது மாத்திரமில்ல தாயாகிய யசோதைக்கு அவருடைய வயிற்றை அப்படியே பிரகாசிக்க பண்ண ஒரு அந்த மகிமையோடு கூடினவன் ஆனபடினால தாயை குடல் விளக்கம் செய்தவன் இந்த தாமோதரன் அப்படின்னு சொல்றாளாம். எப்படி ராமாவதார விஷயத்துல ராமன் பத்தி சொல்லச்ச கௌசல்யா சுசுபே தேன புத்திரேன அமித தேஜஸான்னு அந்த கௌசல்யக்கு ஒரு சிறப்பானது ராமனால ஏற்பட்டதோ அந்த மாதிரி ஸ்ரீகிருஷ்ணனால யசோதைக்கு ஒரு வைபவம் குடித்து ஆனபடினால யசோதையனுடைய வயிற்றை பிரகாசிக்க பண்ணின தாமோதரன் இவன் அப்படின்னு ஆண்டாள் சொல்றாள். ஆக என்ன நோன்பு நோற்றாள்களோ இவனை பெற்ற வயிறுடையாள் அப்படின்னு பெரியாழ்வார் சொன்ன மாதிரி அந்த யசோதையை அப்படி புகழக்கூடிய அளவுக்கு யசோதையே நாம் புகழலாம்ன்ற நிலைமையில இருந்த கிருஷ்ணன் வந்து செஞ்சானாம். ஆனபடினால அப்பேற்பட்ட நிலைமையில யசோதைக்கு ஒரு சந்தோஷத்தை அப்பப்போ உண்டு பண்ணினான் எம்பெருமான். ஆக தாய் எதிரில் அந்த மாதிரி தாய்க்கு அவன் வந்து சந்தோஷத்தை அப்பப்போ உண்டு பண்ணிட்டே இருந்தான். அதே சமயத்தில் அவன் செஞ்ச எத்தனையோ அந்த திவ்யமான அந்த திவ்ய அந்த சேஷ்டைகள் அந்த திவ்ய சேஷ்டிதங்கள், அதனால சில சமயம் தாயாருக்கு அந்த ஒரு கோபத்தை உண்டு பண்ணக்கூடிய அளவுக்கு என்னடா அப்படி கிருஷ்ணன் பண்றானேன்ற அளவுக்கு அதையும் அவன் பண்ணிட்டு தான் இருந்தான். அதை பார்த்துட்டு யசோதை கிருஷ்ணனை அப்பப்போ அந்த இதில் கட்டி போடுறதும் உண்டாம். ஆக அந்த மாதிரி ஒரு நாள் அவன் பண்ண அந்த தீம்பை சகிக்க முடியாமல் இன்னைக்கு என்ன பண்ற பாருன்னு சொல்லி அவள் வந்து கயிறை தேடுறாள். அம்மா தன்னை கட்டாயம் கட்டிடுவான்னு கிருஷ்ணனுக்கு தெரிஞ்சு போச்சு. முதல்லயே ஆற்றுல இருந்த எல்லா கயிறையும் கட் பண்ணி வச்சுட்டான். எதிர் வீட்டில் பக்கத்து வீட்டில் இருந்த கயிறுகள்லாம் கூட கட் பண்ணிட்டான் தன் மாயையினால. இவள் பார்த்தா சரி இந்த மாதிரி இவன் பண்ணிட்டானே, அதனால நான் வந்து சோந்து போக மாட்டேன்னு அந்த கட்ட துண்டாய கயிர்களையும் முடிச்சு போட்டு அந்த கனி நுண் சிறு தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் முதுரகவியாழ்வார் அத்தனை அந்த துண்டு துண்டா இருந்த கயிறையும் முடிச்சு போட்டு பெருசாக்கி அத அந்த கயிற்றுனால கிருஷ்ணனை கட்டுவதற்காக முனைகிறாள் தாயார் யசோதை. எதி சக்னோஷி கச்சத்துவம் அதிசஞ்சல சேஷ்டித இத்யுக்த்வாதனிஜம் கர்ம சாச்சகார குடும்பினி. விஷ்ணு புராணத்தை இது அழகாக பராசர மகர்ஷி வர்ணிக்கிறார். கிருஷ்ணா இதோ உன கட்டி போட்டேன், இனிமே என்ன பண்றிய பாரு, உன்னால முடியுமா என்ன முடியுமோ பாரு. எதி சக்னோஷி உன்னால முடியுமா போ கச்சத்துவம் அதி சஞ்சல சேஷ்டித சஞ்சல சுவாவத்தோடு கூடினவனே இனிமே முடிஞ்சா போ போ அப்படி சொல்லி கட்டிட்டு நேர வீட்டு உள்ளுக்குள்ள போயிட்டாலாம் தன் வீட்டு வேலையை செய்யறதுக்காக. அந்த மாதிரி அந்த இடக்கை வழக்கை அறியாத அந்த தாய் யசோதை பிராட்டி அந்த யசோதை பிராட்டி எதிரில் இந்த மாதிரி எத்தனையோ காரியங்களை எல்லாம் நிகழ்த்தி காட்டினவன். ஆனபடினால
யசோதையினுடைய வயிற்றே பிரகாசிக்க பண்ணினவன் அப்படின்னு சொல்றார். அவள் வயிற்றுல அந்த மாதிரி கட்டி போட்டதுனாலதான் கிருஷ்ணனுக்கு தனு பேர் ஏற்பட்டது. ஆக தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை அப்படின்னு சொல்றான். ஆக இவன் தாமோதரனாக ஆயிட்டான். தாமோதரன்னா தான கயிறு, உதரம்னா வயிறு. ஆக வயிற்றிலே கயிற்றால் கட்டப்பட்ட வயிறை உடையவன் அவன் தாமோதரன் அப்படின்னு. ஆக இந்த தாமோதர சப்தத்துக்கு வியாக்கியானம் பண்ணிச்ச பாஷ்யம் சொல்லச்ச, தாமானி லோகநாமானி பந்தி எஸ்ய உதராந்தரே தாமோதர இதி கியாத்தகான்னு சொல்லி, தாமேன உலகங்களுக்கும் பேரு, யாருடைய திருவயிற்றில அந்த மகாப்பிரளயம் ஏற்பட்ட போது உலகங்கள்லாம் வந்து சேர்றதும், உலகங்களையெல்லாம் அவன் பட்சிக்கிறானோ சாப்பிட்டுறானோ, ஆக உலகங்களை ஜாக்கிரதையாக தன் திருவயிற்றுக்குள்ள வச்சிருக்கானோ அப்பேற்பட்டவன் அந்த அந்த இருமான் தாமானி லோகநாமானி பாந்தி எஸ்ய உதராந்தரே, எவருடைய வயிற்றுல மூலையில அந்த உலகங்கள் எல்லாம் இருக்குமோ அவனுக்கு தாமோதரன் பேரு அப்படின்னு ஒரு நிர்வாகம். ஆக அது மாத்திரம் இல்ல, தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை அப்படின்னா, இங்க எம்பெருமான் இவன் தாமோதரனாக ஆனான்னா நம்முடைய பூர்வாச்சாரியால் சுவாரஸ்யமா சொன்னார். பராசர பட்டர் சொச்சார் சேஷியினுடைய திருவிலச்சினை அப்படின்னு பராசர பட்டர் சொன்னார். அதாவது நாம வந்து சமாஷ்ணானவாழ்றதுக்கு நம்ம தோள்கள்ல சங்கச்சக்கர ஆச்சாரியால் நமக்கு பொறிக்கிறார். அந்த சங்கச்சக்கர முதிரை அவ வந்து நமக்கு சமாஷ்ணன் பண்ணி விடுறார். ஆக நாம் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனுக்கு தாசபூதர்கள்னு இதிலே தெரியுது. ஆக அவன் சேஷி, நாம் சேஷர்கள். ஆக சேஷர்களையும் நாம் அந்த எம்பெருமானுடைய திருவிலச்சனை அதை வந்து நாம் இந்த தோள்கள்ல நாம் சுமக்கிறோம். அந்த பொரிய சக்கரை பொரிய நாம் வச்சுக்கிறோம். ஆனால் எம்பெருமானும் நான் வந்து விஷ்ணு பக்தர்களுக்கு நான் வந்து ரொம்ப வேண்டப்பட்டவன் அப்படின்றத காமிக்கிறதுக்காக அவனும் ஒரு அடையாளத்தை தாங்குகிறானான். அவன் தாங்குற அடையாளம் என்னன்னா அவன் தாமோதரனாக மாறியது. தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை, அப்படி அவன் தாமோதரனாக ஆனதுனால அவன் வயிற்றுல ஒரு அடையாளம் வரும் மாதிரி பண்ணிட்டானான். நாம தோள்கள்ல சங்கு சக்கர அடையாளம் நமக்கு தெரியாத மாதிரி எம்பெருமானும் தன் திருவயிற்றுல ஒரு அடையாளம், அந்த தாம்புனால கயிற்றுனால கட்டப்பட்ட அடையாளம் திருவயிற்றுல எம்பெருமானுக்கு எப்பவும் இருக்கிறபடினால அவனுக்கு தாமோதரன் பேர் ஏற்பட்டது. தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை. சுவாமி தேசிகன் ஆச்சரியமாக இந்த விஷயத்தை வர்ணிக்கிறார். ஆனிஹிதமக்ரே நிஜபந்தனார்த்தம் தாமாகிலம் சம்ஹிதமப்யபூர்ணம் விலோக்ய நிர்விண்ண தியோஜனன்யா சங்கோஷ சக்தியா சபபூவ மத்யஹா. யாதவாபதியத்தில் அழகா சாய்கிறார் சுவாமி தேசிகன். கண்ணன் கட்டுண்ட கண்ணனை கட்டின அந்த விஷயத்தை, அந்த கட்டுண்டபடியை வெகு சமத்காரமாக இங்க சாய்கிறார் சுவாமி. அதாவது தன்னுடையதான மிகுந்த அந்த சௌலபிய குணத்தை திருநாட்டில சிவைகுண்டத்தில் காட்ட முடியாத கிருஷ்ணன் இங்கு வெண்ணையே களவு செய்கிறான். சிவைகுண்டத்தில் அந்த காரியத்தை பண்ண முடியாது. தாயிடம் கட்டுண்டு கிடக்கையாகிய இந்த திருக்குணத்தை காட்ட வேணும்ன்றதுக்காகவே களவு செய்து அவன் கட்டுண்டான். கிருஷ்ணனுடைய இந்த சிறு சேவகங்கள் ஒன்னா ரெண்டா எத்தனையோ, சில சமயங்கள்ல களவு செய்து தாய்க்கு பிடிபடாமலேயே தாயெடுத்த சிறுகோலுக்கு உழைந்தோடின்னு ஆழ்வார் சொன்ன மாதிரி ஓடி போறதும் உண்டு. தாய் கையில் பிடிபட்டு அவளால் கட்ட முடியாதபடி செய்து கொள்வதும் உண்டு. அதற்காக கிருஷ்ணன் வீட்டில் உள்ள கயிர்களையெல்லாம் துண்டு துண்டாக அறுத்து வச்சுட்டு களவு செய்வதும் உண்டு. அப்பொழுது யசோதை என்ன பண்ணுவா, திடீர்னு ஒரு சமயம் அந்த யசோதையை அவனை பிடிச்சுடுறதும் உண்டு. அவள் ஒரு கை இவனை பிடிச்சுண்டு மற்றொரு கையினால கயிறுகளை பொறுக்குவதும் உண்டு. இவன் தான் கயிறுகளை துண்டு துண்டாக ஆக்கி வச்சுட்டானே, அவளும் கயிறுகளை முடிச்சு போட்டுண்டு இவனை கட்ட பார்ப்பாள். இத திருச்சந்த விருத்தத்துல திருமழி ஆழ்வார் பெருக்குவார இன்றியே பெருக்கும் மெய்தி பெற்றியோய் அழகா வர்ணிக்கிறார்.
அந்த மாதிரி சொன்ன அவர் சொன்ன மாதிரி திருமிஷையாழ்வார் திருச்செந்தவர்த்தத்தை சொன்ன மாதிரி ஒரு க்ஷணத்தில் தன் உடலை பெருக்கிக் கொண்டு அந்த பெரிய கயிறு ஒரு சுத்துக்கும் போராதபடி செஞ்சிருவான். தாயின் விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக உடனே கட்டுண்டவனாகவும் உடனே தன்னை ஆக்கிப்பான். சுருக்குவார இன்றியே சுருங்கினாய் என்ற திருமிஷையாழ்வார் ரெண்டும் உண்டு. ஆக அனோரணியான் மகதோ மகியான்னு உபனிஷத் சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய அந்த பெருமான் தன்னை அந்த மாதிரி ஆக்கிக் கொள்றான். இதை சுவாமி தேசிகன் அழகாக சாய்க்கிறார். சங்கோச்ச சக்தியா ச பபூவ பத்யான்னு அருளி செய்கிறார். ஆழ்வார்கள் எல்லாருமே கட்டுண்டிருந்தான்னு உருளோடாப்புண்டிருந்தான்னு அவ அருளி செய்கிறாள். மதுரகவியாழ்வார் ஒருத்தர் தான் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன்னு சொன்னார். ஆக தம் சா பபந்த அவனை அந்த கிருஷ்ணனை அந்த யசோதை கட்டினாள் அப்படின்னு சொல்லாமல் ச பபூவ பத்யா அவன் தன்னை கட்டுண்டவனாக ஆக்கிக் கொண்டான்னு அந்த சம்ஸ்கிருத அந்த வார்த்தையை கையாள்ற அழகு சுவாமி தேசிகன் அத்தியாச்சரியமாக தன்னுடைய மேதாவிலாசத்தை இந்த ஸ்லோகத்தில் காமிச்சிருக்கார். தமாகிலம் சமீதமபீத, அதாவது இங்க ஒரு அழகான வேதத்தினுடைய மர்ம விஷயத்தை சாதிச்சிருக்கார் சுவாமி தேசிகன். வேதத்துல சம்ஹிதா பதம் கிரமம்னு மூணு இருக்கு. சம்ஹிதா பாடம், பத பாடம், கிரம பாடம். அதாவது நெடுக அப்படியே வேகமா நீட்டா சொல்லிட்டே போறது, அதுக்கு பேர் தண்டாக்காரம் பேரு. நெடுக தண்டாக்காரமாக சொல்லிட்டே போறதுக்கு சம்ஹிதா பாடம் பேரு. இஷயத்வோர்ஜேத்வா வாயவஸ்தோ வாயவஸ்தோ தேவோவ சவிதா பிரார்ப்பயத்து சிரேஷ்டதமா யகர்மனே வேகமா சொல்லிட்டே போறது, இது சம்ஹிதா பாடம்னுவா. அதை துண்டு துண்டாக சொல்லுவது பதம் பத பதம் பதமா பிரிச்சு சொல்றது. இஷயத்வா ஊர்ஜேத்வா அந்த மாதிரி தனித்தனியா சொல்றது. அந்த பதங்களை ஒன்றோடொன்று பிணைத்து ஓதுவது கிரம பாடம்னு சொல்லுவா. ஆக கிரமம் நெடுகச் சென்றால் அது சம்ஹிதையாக ஆயிடும். இந்த கிரம பாடத்தையே வேகமா சொன்னமான அது சம்ஹிதா பாடம் ஆயிடும். யசோதை என்ன பண்றா, நீளமாக வைத்திருந்த அந்த கயிறு சம்ஹிதா பாடம் மாதிரி இருந்தது. கிருஷ்ணன் அதை துண்டு துண்டாக ஆக்கியது அந்த பதம் மாதிரி பதாவஸ்தையை அடைஞ்சது. யசோதை அந்த துண்டுகளை திரும்பவும் பிணைச்சது, கயிறுகளை பிணைச்சது, அது கிரமாவஸ்தையாச்சு. அது இந்த மாதிரி பரியாயன திரும்பவும் சம்ஹிதாவஸ்தைக்கு வந்து விடும் அல்லவா. அப்போ அப்படி செய்யிச்ச அப்படி செஞ்சும் எட்டம் போதலேன்னு தாமாக்கிலம் சம்ஹிதமபி அப்படின்றாருங்க. ஆக கிரதிதம்னு சொல்லல, பிரகிரதிதம்னு சொல்லல, சம்ஹிதம்னு சுவாமி தேசிகன் இங்க சாதிக்கிறது. இந்த வேதத்தினுடைய இந்த விஷயங்களை எல்லாம் சொல்லணும்ன்றதுதான் சுவாமிக்கு தாத்பரியம். அந்த மாதிரி சுவாரஸ்யமாக யாதவாபதியத்தில் ஒரு ஸ்லோகத்தை சாதிச்சிருக்கார் சுவாமி தேசிகன். தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது. அது மாத்திரம் இல்ல, தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை என்றார். இந்த தாமோதரன்ற பதத்துக்கு மற்றொரு விதமாக அர்த்தம் சொல்லலாம். தமம்ன சம்ஸ்கிருதத்துல தன்னடக்கத்துக்கு பேரு. இந்த தமம் என்கிற அந்த தன்னடக்கம் முதலிய இந்த சாதனங்களால அந்த எம்பெருமானை நாம் அடைய முடியும். ஆனபடினால தமாதி சாதனையன உதரஹா, உதரஹான உத்கிருஷ்டா மதிஹி யா தயா கம்யத்தை இது தாமோதரஹா அப்படின்னு ஒரு பாடம் இருக்கு. ஆனபடினால அப்பேற்பட்ட அந்த தன்னடக்கம் முதலிய சாதனங்களால சிந்திக்கிற சிறந்த அந்த புத்தியின் பயனாக அறியப்படுபவர் யாரோ அவர்தான் தாமோதரன் அப்படின்னு பெரியவர் சொல்லிருக்கார். தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் நாம் வந்து அந்த எம்பெருமானை மன தூய்மை, அதாவது காயேன வாச்சா மனசான்ற நிலைமையில திரிகரண சுத்தியோட தூயோமாய் வந்து நாம். ஆக நாம் வந்து பரிசுத்தத்தோட வந்தோமானால் அப்படின்றாள் ஆண்டாள். இப்ப ஆண்டாள் இடைச்சியாகவே மாறிவிட்டார். இடைச்சிகளுடைய தூய்மை எப்படி இருக்கும்? நம் பூர்வாச்சாரியால் சுவாரஸ்யமா சொன்ன, அதாவது தலை இருக்க உடம்பு கழுவியும், உடம்பு இருக்க தலை
கழுவியும் போருவர் அப்படின்னு அழகா சுவாரஸ்யமாக விளையாட்டாக சொன்னார்கள். அந்த மாதிரி தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது, தூயோமாய் வந்து நாம். அது மாத்திரம் இல்ல, நாம் தூயவர்களாக வரணும், பரிசுத்தியோடு வரணும் அந்த எம்பெருமானுடைய சந்நிதிக்கு. அப்படின்னா நாம் தூயோமாய் வருவதற்கு நாம் என்ன பண்ணணும்னா, அந்த தூய்மை எப்பேற்பட்ட தூய்மையாக இருக்கணும்னா, அது அழகாக சொல்றார். அதாவது மனசுல எந்த விதமான கல்மஷமும் இல்லாமல் அந்த எம்பெருமானை நாம் வந்து மனசா தியானம் பண்ணி அந்த எம்பெருமானை அவன் சம்பந்தப்பட்ட அந்த சரித்திரங்களையோ அல்லது அவன் சம்பந்தப்பட்ட ஸ்தோத்திரங்களையோ நாம் அப்படியே தியானம் பண்ணிட்டே வரணும். ஆக அப்பேற்பட்ட அந்த தூய்மை, அந்த சரீரத்தினுடைய தூய்மை, மனதினுடைய தூய்மை எல்லாம் இருக்கணும். வார்த்தையிலையும் தூய்மை இருக்கணும். அப்பேற்பட்ட நிலைமையில தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது. அந்த எம்பெருமானுடைய திருவடி வாரத்துல தூமலர், பரிசுத்தமான அந்த மலர்களை அந்த எம்பெருமானுக்கு நாம் அப்படியே சமர்ப்பிக்கணும், அதால் அர்ச்சிக்கணும் எம்பெருமானை. ஆக எம்பெருமானை அர்ச்சிப்பதற்காக தூமலர் தூவி தொழுதுன்னு ஆண்டாள் சொல்றாள்னா, அந்த தூமலர்னா நாம் நினைக்கிற மாதிரி புஷ்பங்கள் மாத்திரம் அர்த்தம் இல்ல, அந்த புஷ்பங்கள் மாதிரி இன்னொரு எட்டு விதமான புஷ்பங்கள் இருக்கு. இது சாஸ்திரம் சொன்ன புஷ்பங்கள். அதாவது அஹிம்சா பிரதமம் புஷ்பம், புஷ்பம் இந்திரிய நிகிரஹா, சர்வபூததயா புஷ்பம், க்ஷமா புஷ்பம் விசேஷதா, ஞானம் புஷ்பம், தபஹா புஷ்பம், தியானம் புஷ்பம், ததைவச்ச சத்யம் அஷ்டவிதம் புஷ்பம், விஷ்ணோ பிரீத்திகரம் பவேத். அஹிம்சை, யாரையும் ஹிம்சிக்காமல் இருத்தல், இந்திரியத்தை கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறது, எல்லாரிடமும் தயையாக இருப்பது, பொறுமையோடு இருப்பது, ஞானத்தை பெற்று இருப்பது, தபஸ் செய்வது, தியானம் செய்வது, சத்தியத்தை கடைபிடிப்பது, இந்த மாதிரி எட்டு விதமான புஷ்பங்கள், ஆத்ம புஷ்பங்கள் உண்டு. தூமலர் தூவி தொழுது, அப்பேற்பட்ட இந்த எட்டு விதமான இந்த ஆத்ம புஷ்பங்களை அந்த எம்பெருமானுடைய திருவடி வாரத்தில் நாம் வந்து சமர்ப்பிக்கணும். தூமலர் தூவி தொழுது என்ன, அப்பேற்பட்ட அந்த அந்த பக்தியை தான் எம்பெருமான் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறான். அதாவது இத சொல்லச்ச ஒரு விஷயம் ஞாபகத்து வருது. ஸ்ரீ ஜெகநாதத்துல எம்பெருமான் செண்பக பூவை வந்து உகந்து சாத்திக்கிறது வழக்கம். ஆனா அப்படின்னால முற்காலத்துல சில ராஜகுமாரால் வந்து அந்த பெருமாளுக்கு செண்பக பூவை சாத்தணும்னு ஆசையோட அவ வந்து போனா. அவ போற சமயத்துல பூவெல்லாம் வித்து போயிடுச்சு, ஒரே ஒரு பூ மாத்திரம் மிகுந்திருந்தது. விலைக்கு வாங்க வந்த இந்த ராஜகுமாராள் அவ எல்லாருமே செல்வ செருக்கு உடையவரான அப்படின்னால ஒவ்வொருவரும் இந்த பூவை நாமே பெற்று போய் சமர்ப்பிக்க வேணும்னு ஆவலோட அவ என்ன பண்ணிட்டா, அந்த விலையை மேல மேல ஏத்திண்டே போயிட்டா. கடைசியில அதிகமா விலை கொடுத்து ஒரு ராஜகுமாரன் ஒரே ஒரு அந்த செண்பக பூவை வாங்கி பெருமாளுக்கு அவன் சாத்தினான். அன்னைக்கு ராத்திரி அவனுடைய கனவுல பூரி ஜெகநாத பெருமாள் காட்சி தந்து, நீ இட்ட பூ எனக்கு ரொம்ப கனத்து சுமக்க ஒண்ணாதுதான் இருந்ததுன்னு சொன்னாராம். ஆன அப்படின்னால எம்பெருமான் நம்ம நம்ம கிட்ட எதிர்பார்ப்பது எதைன்னா, நம்ம பக்தியை தான் அவன் எதிர்பார்க்கிறான். ஆக பூவை இடுவோருடைய அந்த பண செழிப்பை அல்ல அவன் எதிர்பார்ப்பது, நம்முடைய பக்தியை தான். ஆன அப்படின்னால தூமலர் தூவி அந்த மாதிரி பரிசுத்தமான அந்த மலரை அந்த எம்பெருமானுடைய திருவடி வாரத்துல நாம் தூவ வேண்டும். தூமலர் தூவி ஆண்டாள் சொல்றார், தூமலர் தூவி. அப்படி தூவிட்டு அந்த எம்பெருமானை நாம் தொழ வேண்டும். தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி, அந்த எம்பெருமானை வாயார வாழ்த்தி அவரை பத்தி பாட்டுகள் பாடணும். வாயினால் வாழ்த்தி மனத்தினால் சிந்திக்க, அந்த மனசினால அந்த எம்பெருமானை நாம் தியானம் பண்ணிட்டே இருக்கணும், சிந்திச்சுட்டே இருக்கணும் அப்படின்றார். எப்படி என்ன, அம்பரீஷன் மாதிரி என்ன, அம்பரீஷன் ஏகாதசி விரதம் இருந்து துவாதசி பாலனை பண்றது வழக்கம். அந்த ஏகாதசி அன்னைக்கு அதிகமா அப்படியே அவருடைய பேசாம மௌன விரதத்தோட அப்படியே பெருமாளுக நினைச்சுட்டே அவன் வந்து இருந்துருப்பானாம்.
அது ஸ்ரீமத் பாகவதம் அழகா வர்ணிக்கிறது. சபைஹி மனஹா கிருஷ்ண பதாரவிந்தயோ அச்சாம்சி வைகுண்ட குணானுவர்ணனே கரௌ ஹரேர் மந்திரமார்ஜனாதிஷு சுதிம் சகாராச்சுத சத்கதோதயே. அம்பரீஷன் அவனுடைய மனசுல எப்ப பார்த்தாலும் கிருஷ்ணனுடைய பாதார விந்தத்தையே நினைச்சிருப்பானா. வாயை திறந்து நாலு வார்த்தை பேசினா அந்த வைகுண்டாதிபதியை பத்தி தான் வர்ணிப்பானாம். அந்த அம்பரீஷ ராஜாவினுடைய அந்த கைகள் எப்பவுமே அந்த ஹரியினுடைய கோயிலுக்கு போய் அந்த கோயிலை பெருக்குவது முதலான காரியங்கள்லையும் ஈடுபடுமாம். அவனுடைய காது என்ன பண்ணுமா, அந்த ஹரியினுடைய அந்த அச்சுதனுடைய அந்த கதைகளை கேட்கணும் கேட்கணும்னு ஆசைப்படுமாம். அந்த மாதிரி தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க, அந்த மாதிரி மனசனால அந்த எம்பெருமானை அந்த அத்தியாச்சரியமான திவ்யமான சேஷ்டிதங்களோடு கூடின அந்த மாயனை நாம் செவிச்சோமானால், தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க. அவன் எப்பேற்பட்டவன், அத்தியாச்சரியமான சங்கல்பத்தோடு கூடினவன். முதல்லயே சொன்னோம் மாயனைன்னு சொன்னோம். மார்க்கண்டேய மகர்ஷி பிரளய காலத்துல வடபத்திரசாயியான எம்பெருமானை அவர் தரிசிச்சார், அந்த பாலகிருஷ்ணனை. எப்போ எங்கேன்னா பத்ரிகாசிரமத்தில். அப்போ பகவான் இவரை தன்னுடைய மூச்சு காத்தினால உள்ள இழுத்துண்டாராம். பகவானுடைய திருவயிற்றுல சிறிது நேரம் இருந்த அந்த மார்க்கண்டேய மகர்ஷி எல்லா உலகையும் அங்கு பார்த்தார். உடனே பகவான் திரும்பவும் பெரிய ஒரு பெருமூச்சு விட்டாராம். பழையபடியே மார்க்கண்டேய மகர்ஷி வெளியே வந்துட்டார். ஒரு கணகாலம் மார்க்கண்டேய மகர்ஷிக்கு அந்த அப்பேற்பட்ட ஒரு திவ்ய அனுபவத்தை அவர் பெறுமாறு அவர் செஞ்ச இந்த விஷயம் பாகவதத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஆனபடினால இந்த அப்பேற்பட்ட அத்தியாச்சரியமான திவ்ய சேஷ்டித்தோடு கூடின அந்த எம்பெருமானை வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க, அந்த மாதிரி பண்ணோமானால் வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும், அந்த மாதிரி நாம் வந்து சிந்திச்சோமானால் இதுவரையில் நாம் பண்ணியிருந்த பாவங்கள் அதுவும் போயிடும். அதாவது சஞ்சிதம் ஆகாமின்னு சொல்லுவா, பாவங்கள் ரெண்டுமே தொலைஞ்சு போயிடும். போய பிழையும் புகுதருமான் நின்றனவும் இதற்கு முன் செய்த அந்த பாவங்களும் இனி அபுத்தி பூர்வமாக செய்யக்கூடிய அந்த பாவங்களும் நெருப்புல போட்ட பஞ்சு மாதிரி போயிடும். எப்படி என்ன, அப்படின்னு சாந்தோக்கிய உபனிஷத்துல ஒரு மந்திரம் இருக்கு. அக்னியில் இடப்பட்ட பஞ்சு எப்படி கொளுத்தப்படுறதோ கண்ணுக்கு தெரியாம போயிடுறதோ, அக்னியில போட்ட உடனே நெருப்புல போட்ட உடனே கண்ணுக்கு தெரியாமல் அந்த பஞ்சு போயிடுறதோ, அப்படியே அந்த எம்பெருமானுடைய நாம சங்கீர்த்தன மகிமையினால எம்பெருமான சதா நினைச்சிருக்கிற அந்த காரணத்தினால அவர் சதா பேசிட்டு இருக்கிற காரணத்தினால இவனுடைய இதற்கு முன்ன இருந்த பாவங்கள் எல்லாமே பொழுத்தப்படுகின்றன அப்படின்னு சாந்தோக்கிய உபனிஷத் சொல்றது. அது மாத்திரம் இல்ல, அந்த எம்பெருமானையே சதா தியானம் பண்றவாளுக்கு தத்யதா புஷ்கர பலாச ஆபோன சிருஷ்யந்தே ஏவம் விதி பாபம் கர்மன சிருஷ்யதே அப்படின்னு உபனிஷத்துல சொல்லப்பட்டிருக்கு. எப்படி தாமர இலையில தண்ணீர் ஒட்டுவது இல்லையோ அதே மாதிரி அந்த எம்பெருமானையே சதா தியானம் பண்றவன் விஷயத்துல, எம்பெருமானை அறிந்தவன் விஷயத்துல பாப கர்மம் என்பதானது ஒட்டாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனபடினால போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும். ஆக அந்த எம்பெருமானை சதா சர்வகாலம் யார் நினைச்சிருக்காளோ, ஆக அவனுடைய அந்த திவ்யமான அந்த சரித்திரங்களை வாயார வாழ்த்தி பேசி யார் காலத்தை கழிக்கிறாளோ அப்பேற்பட்ட அந்த மகான்கள், அவ வந்து அவள் எப்பேற்பட்டவாளா இருப்பான்னா அந்த பாகவதாவுடைய மகிமைய சொல்லச்ச பிரகாலசுவாமி வியாக்கியானத்தில் அழகா சாய்க்கிறார். பாகவதாவுடைய பெருமையை சொல்லச்ச எத்திர பாகவதாக ஸ்நானம் குர்வந்தி விவராசையாக தத்தீர்த்தம் அதிகம் வித்தி சர்வபாப பிரணாசனம். ஆக அவ எப்ப பார்த்தாலும் பாகவதாள் ஒரு
எந்த இடத்துல போய் அவா தீர்த்தமாடுறாளோ அந்த இடமே புண்ணிய, அந்த தீர்த்தமே புண்ணிய தீர்த்தமா ஆயிடுறதான். அதே மாதிரி அந்த பாகவதோத்தமாள் நிமிஷம் நிமிஷார்த்தம் வா எத்திர திஷ்டந்தி வைஷ்ணவாக தத்தேசம் மங்களம் புண்ணியம் தத்தீர்த்தம் தத்தபோவனம்ன்ற ஆனப்படிதான் ஒரு நிமிஷமோ அரை நிமிஷமோ ஒரு பாகவதோத்தமாள் ஸ்ரீ வைஷ்ணவாள் ஒரு இடத்துல நிற்கிறாள்னா அந்த இடமே உடனே புண்ணியம் செஞ்சதாக அந்த இடமே பாவனமாக பவித்திரமாக ஆயிடுறதான், அது தபோவனம் மாதிரி ஆயிடுறது அப்படின்னு தான் சொல்ற. ஆனப்படினால அப்பேற்பட்ட அந்த நிலைமையில அவள் அந்த மாதிரி ஆறான்னா அது காரணம் எம்பெருமானை பத்தி அவ சதா நினைச்சிருக்கிற காரணத்தினாலதான். ஆனப்படினால எம்பெருமானை பத்தி அந்த அவனுடைய பத்தி வாயார வாழ்த்தி பேசுவது இது எல்லாம் இந்த மாதிரி நல்ல காரியத்தை நல்லதை நமக்கு செய்யறபடியினால போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் ஆக தீயினில் தூசாகும். ஆக இந்த காரியத்தை எல்லாம் இது பண்றபடினால செப்பேரோரெம்பாவாய் ஆக அந்த எம்பெருமானுடைய அந்த மாயனை செப்பு அத்தியாசரியமான சங்கல்பத்துடன் கூடின அந்த எம்பெருமானை பத்தி நீ எப்பவுமே சொல்லின்று அவனை வாயார வாழ்த்து அப்படின்னு சொன்ன. இதுல இருந்து பிரம்மசூத்திரத்துல தததிகமாதிகரணம்னு ஒண்ணு இருக்கு. தததிகம உத்தர பூர்வாகயோகோ அஸ்ரேஷ விநாசோ தத்யுபதேசாத்துன்னு பிரம்மசூத்திரத்துல சாதிக்கிறார். அந்த நிலைமையில அந்த பிராரப்தம் அந்த சஞ்சிதம் இந்த எல்லாமே அந்த பிரம்ம வித்யையை அடைஞ்சவனுக்கு அந்த உத்தராகங்கள் எல்லாம் ஒட்ட மாட்டாது, பூர்வாகங்கள்லாம் நசிஞ்சு விடும், நசித்து போயிடும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிற காரணத்தினால இந்த அத்தியாச்சரியமான அந்த வேதாந்த விஷயமும் இந்த பாசுரத்துல இருக்கு. ஆனப்படினால இந்த பாசுரம் அத்தியாச்சரியமான வேதாந்த அர்த்தத்தையும் அதே மாதிரி அந்த எம்பெருமானுடைய அந்த நாம சங்கீர்த்தனத்தினால எம்பெருமானை சேவிக்கிறதுனால நாம் அடையக்கூடியதான அந்த நம்ம நாடாத அளவுக்கு நம்மை விட்டு அந்த பாவங்கள்லாம் அழிஞ்சு போயிடும்ன்ற அந்த விஷயத்தையும் இந்த பாசுரமானது சொல்றது. அது மாத்திரம் இல்ல, இந்த மாயனை மண்ணுன்ற பாசுரத்தினால அர்ச்சாவதாரம் விஷயம் பிரதானமாக சொல்லப்படுறது. முதல் பாசுரத்துல பரம், இரண்டாவது பாசுரத்துல வியூகம், மூணாவது பாசுரத்துல விபவம், நாலாவது பாசுரத்துல அந்தர்யாமி, இன்றைய அஞ்சாவது பாசுரத்துல அர்ச்சாவதார விஷயத்த தாமோதரனின்னு சொல்லி ஆண்டாள் சொல்றா. அது மாத்திரம் இல்ல, இந்த ஒரு பாசுரத்திலேயே இந்த பரம் யூகம் விபவம் அந்தர்யாமி அர்ச்ச எல்லாமே அடங்கி இருக்குன்னு வியாக்கியானம் பண்ற. மாயனைன்றதுனால அத்தியாச்சரியமான சங்கல்பத்தோட கூடி வைகுண்டாதிபதி சிவைகுண்டத்துல எழுதியிருக்கார். வீத்திருந்து எழுலகம் தனிக்கோள் செல்லன்னு ஆழ்வார் சொன்ன ரீதியில அங்க இருந்துருக்கார். ஆக அவருடைய சங்கல்பம் அப்பேற்பட்டது, அத்தியாச்சரியமான சங்கல்பத்தோட அங்க இருக்கார். ஆக அப்பேற்பட்ட அந்த எம்பெருமானுடைய மகிமை அது வாசாம கோச்சரமா இருக்கு, வாயிலால வர்ணிக்க முடியாத அளவுக்கு இருக்கு. ஆனபடினால அந்த பரமாசுதேவனை எதோ வாச்சோ நிவர்த்தந்தே அப்பிராப்பிய மனசாசகான்ற நிலைமையில அந்த மேலான் நிலைமைய வர்ணிக்க முடியல. அப்பேற்பட்ட மேன்மை இருக்கிறபடினால மாயனைன்ற பதத்தினால அந்த பரத்துவம் சொல்லப்பட்டது. மதுரை மைந்தனைன்றதுனால விபவாவதாரம் சொல்லப்பட்டது. யமுனை துறைவனைன்றதுனால வியூகமூர்த்தி சொல்லப்பட்டார். ஆயர் குலத்தில் தோன்றும் அணிவிளக்கை என்றதுனால விளக்குன்றதுனால அந்தர்யாமி பேசப்பட்டான். தாமோதரனைன்றதுனால அர்ச்சாவதாரம் சொல்லப்பட்டதுன்னு சொல்லி அத்தி ஆச்சரியமாக இந்த ஒரு பாசுரத்திலேயே பரம் யூகம் விபவம் அந்தர்யாமி அர்ச்சை எல்லாமே இந்த பாசுரத்துல அடங்கி இருக்குன்னு சொல்ற வியாக்கியானமும் நம்ம பூர்வாச்சாரியால் பண்ணியிருக்கா. இந்த திருப்பாவைக்கு எத்தனையோ வியாக்கியானங்கள் இருக்கு. அப்படின்னால அவாள் தங்களுடைய அந்த புத்தி சக்தியை அனுசரிச்சு அவ எவ்வளவோ விஷயங்களை நமக்கு போதிச்சிருக்கா. அத நாம் எது எது ஞாபகத்துக்கு வருதோ அதை இங்க சொல்லிட்டு இருக்கோம். அது மாத்திரம் இல்ல, இந்த பாசுரத்தினால மாயனை மண்ணுன்ற இந்த பாசுரத்தினால ஒரு மற்றொரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது எம்பெருமான் திருப்பதியில திருவேங்கடமுடையானாக எழுந்துள்ளிருக்கிற இந்த எம்பெருமான் விஷயத்துல அவர் ஒரு விஷயம், அதாவது திருப்பதியில திருவேங்கடமுடையான் கிட்ட ஒரு பக்தர் பேசிண்டே புஷ்ப கைங்கரியம் செஞ்சிருந்தாராம். எப்பவும் சமயத்துல கைங்கரியம் செய்யும் அவர் ஒரு நாள் தோமால சேவைக்கு கொஞ்சம் தாமதமாக புஷ்பங்களை மாலையாக கட்டிட்டு எடுத்து வந்தாராம். அப்ப பெருமாள் திருவேங்கடமுடையான் பட்டருடைய சரீரத்துல ஆவேசிச்சு இன்னைக்கு காலதாமதமாக வந்தபடினால நாளிலிருந்து சரியான டயத்துக்கு வரணும்னு சொன்னாராம். அந்த பக்தர் சரின்னு அவர் வந்து கஷ்டப்பட்டுக்கல வந்துட்டார்.
மறுநாள் அதே சரியான சமயத்துக்கு வந்தாராம். அவர் வந்த உடனே பெருமாள் திருவேங்கடமுடையா அந்த பக்தரை பார்த்து கேட்டாராம், நான் வந்து இந்த மாதிரி சொன்னதுனால உங்களுக்கு ஏதாவது மனசுல கஷ்டம் ஏற்பட்டதான்னு கேட்டாராம் திருவேங்கடமுடையான். அதற்கு அந்த பக்தர் சொன்னாராம், நான் வந்து இந்த மலையில நான் வந்து பூ தொடுத்துருக்க சமயத்துல நான் எங்க உட்காந்து பூ தொடுத்துருந்தனோ தூண்கள்லையும் எல்லா இடத்துலயும் நான் புஷ்ப மாலையை அப்படி சாத்தி சுத்தி சுத்தி அது சாத்தி திருப்தி அடைஞ்சிருப்பேன். ஆனால் அப்படின்னால மலையே திருவுடம்புன்னு அப்படியே திருப்பதி மலையே திருவேங்கடமுடையானுடைய திருவுருவம் தானே, எங்கு சாத்தினால் என்னன்னு அப்பேற்பட்ட நிலைமையில நான் இருக்கிறவன் சுவாமி அப்படின்னு பெருமாள் இதில் சொன்னாராம். ஆக அப்பேற்பட்ட நிலைமையில எம்பெருமானை பத்தி சதா அந்த ஞானத்தோட அந்த நினைவோடையே நாம் இருக்கணும். ஒரு காரியம் பெருமாள் விஷயமா செஞ்சிருக்கிச்ச நமக்கு வேற விஷயங்கள்ல மனமானது போகக்கூடாது. ஆக அந்த தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுதுன்றதுனால ஆண்டாள் இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் சொல்றா. திருக்குடந்த ஆண்டவன் இதை சாதிச்சிருக்கார், அதை இந்த சமயத்துல ஞாபகத்து வந்து அதை விண்ணப்பித்தேன். மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்று மணி விளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோ மாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய் ஆண்டாள் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம் கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா லோகா சமஸ்தா சுகினோ பவந்து.